அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2023 இந்த 2023ல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏ போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ அக்டோபர் மாதம் நம்ம வந்து ஜூலையில் எதிர்பார்த்தோம். பொதுவாக 2022லேயும் ஜூலையில் தான் வந்தது அறிவிப்பு. அதுக்கு பிறகு இந்த 2023 ஜூலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வராமல் இருக்குது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கிடச்ச அப்டேட் படி 20ஆம் தேதி அக்டோபர் வெளியாக வாய்ப்புகள் 90% இருக்குது அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ 90% வந்து வந்துடும். அக்டோபர் 20ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஸோ வேகன்சி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5500 சம்திங் வேகன்சி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 5000 ப்ளஸ் வேகன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் லெவல் போஸ்டிங். இதில் வந்து சீனியர் பெய்லிஃபு, ஜூனியர் பெய்லிஃபு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், இது எல்லாமே இருக்கும் இந்த போஸ்டிங்ஸு. ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் டைம் எழுதுனீங்க இல்லைங்களா, அந்த எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ 20 அக்டோபரில் வெளியாக போகுது மெட்ராஸ் ஹைகோர்ட். ரொம்ப பல மாசங்களாக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த போஸ்டிங். ஸோ வேகன்சியும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பல்க் வேகன்சி, நல்ல அளவிலான வேகன்சி தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது, தயாராகிருங்க படிப்பதற்கு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி போல் டிலே ஆகாமல் அடுத்தடுத்து ப்ராசஸ் உடனுடனே நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு படித்த இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகளுக்கு படித்திருந்த நண்பர்களை கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே ப்ராப்பராக நீட்டாக போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி எழுதிட்டு கூட இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கோர்ட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டு அதன் பிறகு அந்த குரூப் 4 ப்ராசஸ் எல்லாமே முடித்து இப்போ குரூப் 4ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த தேர்வு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி பாஸ் பண்ணிடலாம். இதில் உடனடியாக நீங்கள் பணியில் சேர்ந்துடலாம். அதுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த வேலையிலேருந்து இதில் மாற்றிக்கோ. இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த வேகன்சியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னாக்கா 4600 வேகன்சி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலான போஸ்டிங்ஸ் எல்லாமே ஒரு 4600 வேகன்சி இருக்குது. அதில் கூடுதலாக சில வேகன்சி வரப்போகுது. அந்த கூடுதல் வேகன்சி வந்து எப்படி அப்படின்னாக்கா கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தற்போது இப்போ ஆன் டைமில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத சேர்த்து அதுக்கப்புறம் வெளியிட போகிறோம் அப்படின்ற அப்டேட் வந்து லாஸ்ட் மந்த்தே கிடச்சிது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், 5000+ வேகன்சி வர வாய்ப்புகள் அதிகம். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதாகவும் தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ தயாராக இருங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலான போஸ்டிங் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தேர்வாக இருக்கும். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இந்த தேர்வு வந்து கிளியர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ மேலும் இந்த எக்ஸாம் பற்றிய புதிய தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.